ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜனவரி 27, 2023, இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. தங்கத்தை திராவகத்தில் போட்டால் டேஸ். தங்கத்தை வந்து திராவகத்தில் போட்டால் என்னாகும்? முதல் விஷயம், தங்கத்தை எந்த ஒரு தனிப்பட்ட திராவகத்தால் வந்து கரைக்க முடியாது. ரெண்டு திரவத்தை போட்டால் தான் வந்து, திராவகத்தை போட்டால் தான் வந்து கரைக்க முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், இல்லைனா சல்ஃபியூரிக் அமிலம், இல்லைனா நைட்ரிக் அமிலம், இந்த மாதிரி ரெண்டு திராவகங்களின் கலவையினால் மட்டும்தான் வந்து கரைக்க முடியும். சரி, இங்கே வந்து அது கரையும் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். கரையூயும் கால ஆரம்பிக்கதா ஒன்று மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். விஞ்ஞானி ஒருவர் ஊசல் விதியை கண்டுபிடித்தவர். சரி, அதை யாருன்னு சொல்லிடுறேன், சந்தேகமே வேண்டாம். அது வந்து கலீலியோ தான். இது வந்து கரையும் தான். கரையும் அப்படிங்கிறது இங்கே போடக்கூடிய விடை. சரி, அடுத்தது வந்து 1 மேலிருந்து கீழ். விஞ்ஞானி ஒருவர் ஊசல் விதியை கண்டுபிடித்தவர். இவர் வந்து கலீலியோ. இது வந்து நம்ம எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து செஞ்சுருப்போம். இந்த வந்து ஊசல் விதி பெண்டுலம் அப்படின்ட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா, அதை ஆட விட்டுட்டு அது எவ்வளோ நேரம் வந்து கழிச்சு நிற்கிது அப்படின்ட்டு அந்த நூலில் வந்து கட்டி தொங்க விட்டுருப்போம். ஒரு உருண்டையை, ஒரு குண்டை, அந்த குண்டோட எடை, அப்புறம் அந்த நூலோடைய நீளம், அப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு நிற்கிது, இதெல்லாம் வச்சுட்டு வந்து நம்ம வந்து புவி ஈர்ப்பு விசை வந்து எவ்வளோ இருக்குதுன்னா வந்து கண்டுபிடிச்சி ஃபார்முலாலாம் பெருசாக எழுதுவோம். சயின்டிஸ்ட் மாதிரி எழுதி எல்லாம் போட்டு பார்த்திங்களா வந்துருச்சு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே பெருமையாக காட்டிக்கிறது. ஸோ அதுதான் வந்து இந்த ஊசல் விதி. அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணியிருப்போம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம். சரி, 6 இடமிருந்து வளம். வாடகை ரெண்ட் எனில் குத்தகை என்னது? லீஸ் லீ இருக்குது, இஸ்ஸை போட்டுடலாம். இங்கே ரைஸ்னு இருக்குது, என்னது அது? ரெண்டு மேலிருந்து கீழே. அரிசி ஆங்கிலத்தில் ரைஸ் தான். சரி, இங்கே இம்மளும் ஓகே. அடுத்தது வந்து 9 கீழே இருந்து மேல் பார்த்துடலாமா. சிறிதளவுக்கு என்ன சொல்லலாம்? இம்ல முடியுது, 4 எழுத்து. கொஞ்சம் சொல்லாமா? கோ இன் ஜயம். 8 இடமிருந்து வளம். யோன் இருக்குது, என்னது? யோகத்தில் இருப்பவர் சாரி போகத்தில் இருப்பவர் போகி என்றால் யோகத்தில் இருப்பவர் யோகி தான். சரி, 7 இடமிருந்து வளம். இங்கே இருக்குது, என்னதுன்னு பார்க்கலாம். அடைக்கலம் தஞ்சம். இஞ்சி போடலாமா? அடைக்கலம்னா தஞ்சம். தஞ்சாவூர்னு இருக்குது அப்படின்னா என்னது? தஞ்சம் கொடுக்குற ஊர் அது எல்லாருக்கும். சரி, 12 கீழ் இருந்து மேல். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு டேஸ். ஒரு சோறு பதம். பதயம். 10 இடம் இருந்து வளம். கேட்டதெல்லாம் டேஸ் கற்பகத்தரு. கேட்டதெல்லாம் தரும் கற்பகத்தரு. 12 வளம் இருந்த இடம். தோல்வியடைந்து அவனை பார்த்தால் டேஸ் தாபமாக இருந்தது. என்ன தாபமாக இருக்கும்? பரிதாபமாக தான், ஐயோ பாவம் அப்படின்ட்டு. 14 கீழ் இருந்து மேல். தவறு எதிர் சொல். சரி, இன்றைக்கி ரொம்ப 1 கிளாஸ் லெவலில் கேட்டிருக்காங்க. சரி, 14 வளம் இருந்த இடம் பார்த்துடலாமா. கூட்ஸ் ரயில் தமிழில் டேஸ் வண்டி. இது வந்து சேல ஆரம்பிக்குது, சரக்கு வண்டி. 11 மேலிருந்து கீழ். வேதங்களில் முதன்மையானது. 4 வேதங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதன்மையான வேதம் இது ரிக், ரிக் வேதம். அப்படியே இங்கே வந்துடலாமா, கூல ஆரம்பிக்குது. 13 மேலிருந்து கீழ். அந்நியரை கண்டால் நாய் டேஸ். ஐயோ, ரொம்ப முடியலைங்க இன்றைக்கி, உடம்புலாம் புல் அரிக்குது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்க்கும்போது நான் அந்நியரை கண்டால் நாய் என்ன பண்ணோம்? வாலாட்டம் குறைக்கும். சின்ன பிள்ளைக்கு கேட்குற மாதிரியே கேட்டிருக்காங்க, சொல்லிக் கொடுக்குற மாதிரி பற்றியா நாய் குறைக்கிறது அப்படின்ட்டு. சரி, 20 வளம் இருந்த இடம். டேஸ் லினிது யாழ் இனிது என்பர். இது வந்து குரல்பா. குரல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மக்கள் தம் மழலை சொல் கேளாதார். நம்ம தன்னுடைய மக்கள் தன்னுடைய குழந்தையுடைய அந்த மழலை சொல்லை வந்து கேட்காதவங்க வந்து யாழ் இனிமையாக இருக்கும், குழல் இனிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். இது வந்து வள்ளுவர் சொல்ல சொன்னது. ஸோ இது வந்து குழலினிது அழ போட்டுடுறேன். குழலினிது யாழ் இனிது என்பர்.
சரி, 18 மேலிருந்து கீழ். எங்கே இருக்குது? வாழு டேஸ் விடு, வாழ விடு. வாக்கு இருக்குது, 18 இடம்பெயர்ந்து பலம். தேர்தலில் ஓட்டு அளிப்பவர் வாக்காளர். சரி, 21 வளம் இருந்த இடம் ரத்தம். ரத்தத்திற்கு இன்னொரு வார்த்தை நான்கு எழுத்து இம்முள முடியும்னு சொல்லலாம். குருதி, உதிரம், உதிரம் போடலாம், சரியாக இருக்கும். உதிரம் ஊழ ஆரம்பித்து இருள முடியுது. 21 என்னது? கீழிருந்து மேல். ட்ரை கிளீனிங் தமிழில் என்ன செலவை? உலர் செலவை. சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 15 கீழிருந்து மேல். இறைவன் சந்நிதியில் அனைவரும் டேஸ், அனைவரும் சமம். சமயம். 17 வளம் இருந்த இடம் பாதுகாப்புக்காக அணிவது. பாதுகாப்புக்காக அணிவது என்னது? தலையில் அணிஞ்சால் ஹெல்மெட்டு, முகத்தில் அணிஞ்சால் முகக்கவசம். ச இருக்குது, கவசம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். கவசாயம். சரி, இது வேபா பார்த்துடலாம். 16 மேலிருந்து கீழ். டேஸ் கோலங்கள் ரங்கோலி. வேலை ஆரம்பிக்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம்? வர்ண கோலங்கள் ரங்கோலி சொல்லலாமா? வர்ண வ இர் ந வர்ண இல்லை வண்ண, வண்ண கோலங்கள். சரி, இதுவும் போட்டுக்கலாம், இன்னும் போட்டுடுறேன். சரி, 17 வளம் இருந்த இடம் திரும்ப பார்க்கலாம். பாதுகாப்புக்காக அணிவது கவசம். வேசாக இருக்குது, கவசாயம் போட்டுடலாம். 17 கீழ் இருந்து மேல். உணவு பற்றாக்குறையால் டேஸ் பஞ்சம் நிலவியது. உணவு பற்றாக்குறையால் என்ன பஞ்சம் நிலவிச்சான்? கால ஆரம்பிக்குது, கடும் பஞ்சம் சொல்லாமா? கடுமையான பஞ்சம், கடும் பஞ்சம் நிலவியது. சரி, 19 இடமிருந்து பலம். மூலிகை பொடிக்கு இப்படி பெயர். மூலிகை பொடிக்கு என்ன சொல்லலாம்? நேர் இருக்குது, சூரணம் சொல்லாமா? சூரணம் என்றால் மூலிகை பொடி. சூரணம் சூ இருக்குது. 19 மேலிருந்து கீழ். கற்பூரம் சூடம். 22 வளம் இருந்த இடம் பெண் வளர்ச்சியில் ஒரு பருவம். ஓகே, பெண் வளர்ச்சியில் என்ன பருவம்? மொத்தம் வந்து பெண்களுக்கு 7 பருவங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சங்க இலக்கியத்தில். அது வந்து எப்படின்னா வந்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்ட்டு. பேரிளம் பெண்ணை வந்து 72 வயசு தாண்டினவங்க. இங்கே நான்கு எழுத்தில் சொல்லணும். மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, என்ன போடலாம்? பேரிளம் பெண், பேரிளம் அப்படின்னு மட்டும்தான் இங்கே சரியாக வரும்னு நினைக்கிறேன். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் வரும்னு நினைக்கிறேன். இது இங்கே பேல் ஆரம்பிக்குதா? 22 பார்த்துடலாம். 22 வந்து பேசாத கமல்ஹாசனின் படத்திற்கு பெயர் வந்து டேஸ் படம், பேசும் படம். இந்த படம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பழைய படம், 80களில் வந்ததுன்னு நினைக்கிறேன், 80களிலேயோ 90களிலேயோ. அதில் வந்து அமலா வந்து ஹீரோயின். படம் பூரா வந்து பேசவே மாட்டாங்க, சைலண்ட் மூவி அது. சரி, பே இருக்குது, இம் இருக்குது. 22 வளம் இருந்த இடம் பெண்ணின் வளர்ச்சியில் ஒரு பருவம் வந்து பேரிளம் பெண். பேரிளம் பெண் அப்படின்னா வந்து 70 வயசு மேலே தாண்டாங்க பேரிளம். பார்த்தீங்களா, பெண்களுக்கு வந்து வயசாகிடுச்சுன்னே சொல்லவே மாட்டாங்க. இந்த இத்தனை பருவம் சொல்கிறாங்கள, அதில் வந்து 72 வயசு தாண்டவங்க வந்து பேர் இளம் பெண், அவங்க கூட வந்து பேர் இளம் பெண் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆண்களுக்கெலாம் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறதே இல்லைங்க யாருமே. சே, 3 இடம் இருந்து வளம் அற்புத விளக்குக்கு சொந்தக்காரர். அற்புத விளக்கு வந்து யார் பாது? விளக்கை தைத்தவர் அலாவுதீன். அலாவுதீன் அற்புத விளக்கு வைத்திருந்தவர். சரி, 4 மேலிருந்து கீழாக இருக்குது. என்னது? எவருமே டேஸ் தையும் எதிர்பார்த்து தான் வியாபாரம் செய்வர். என்ன லாத்தை எதிர்பார்த்து வியாபாரம் செய்வர்? லாபத்தை சொல்லாமல் லாபத்தை எதிர்பார்த்து தான் வியாபாரம் செய்வர். தீன் ஆரம்பிக்குது, 5 மேலிருந்து கீழ். வீரம் அதற்கு இன்னொரு சொல். வீரத்துக்கு என்ன சொல்லலாம்? தீரம் சொல்லாமா? தீரம். அவ்வளவுதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. கொஞ்சம் சுலபமாக இல்லை, ரொம்பவே சுலபமாக தான் இருந்தது இன்றைக்கி. சரி, நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து பலம் 1 தங்கத்தை திராவகத்தில் போட்டால் டேஸ், தங்கத்தை திராவகத்தில் போட்டால் கரையும். 3 அற்புத விளக்குக்கு சொந்தக்காரர் அலாவுதீன். 6 வாடகை ரெண்ட் எனில் குத்தகை டேஸ், குத்தகை வந்து லீஸ்.
ஏழு அடைக்கலம், இது வந்து தஞ்சம். எட்டு போகத்தில் இருப்பவர் போகி என்றால் யோகத்தில் இருப்பவர் யார்? யோகத்தில் இருப்பவர் யோகி. பத்து கேட்டதெல்லாம் டாஸ், கற்பகத்தரு. கேட்டதெல்லாம் தரும் கற்பகத்தரு இங்கே இருக்குது. பதினெட்டு தேர்தலில் ஓட்டு அளிப்பவர் வாக்காளர். பத்தொன்பது மூலிகை பொடிக்கு இப்படி பெயர் சூரணம். வளமிருந்த இடம் பன்னிரெண்டு தோல்வியடைந்த அவனை பார்த்தால் டேஸ் தாபமாக இருந்தது, இது வந்து பரிதாபமாக இருந்தது இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பதினான்கு கூட்ஸ் ரயில் தமிழில் டேஸ் வண்டி, இது வந்து சரக்கு வண்டி இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பதினேழு பாதுகாப்புக்காக அணிவது, இது வந்து கவசம். இருபது டேஸ் லினிது யாழினிது என்பர், இது வந்து குழலினிது யாழினிது என்பர். இருபத்தி ஒன்று ரத்தம், இது வந்து உதிரம். அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு பெண் வளர்ச்சியில் ஒரு பருவம் பேரிளம் பெண். மேலிருந்து கீழ் ஒன்று விஞ்ஞானி ஒருவர் ஊசல் விதியை கண்டுபிடித்தவர் கலீலியோ. இரண்டு அரிசி ஆங்கிலத்தில், இது வந்து ரைஸ். நான்கு எவருமே டேஸ்தை எதிர்பார்த்து தான் வியாபாரம் செய்வர், எவருமே லாபத்தை எதிர்பார்த்து தான் வியாபாரம் செய்வர். ஐந்து தீரம், இது வந்து தீரம். பதினொன்று வேதங்களில் முதன்மையானது, இது வந்து ரிக்வேதம். பதிமூன்று அந்நியரை கண்டால் நாய் டேஸ், அந்நியரை கண்டால் நாய் குறைக்கும். அடுத்தது வந்து பதினாறு டேஸ் கோலங்கள் ரங்கோலி, இது வந்து வண்ணக்கோலங்கள், இதுதான் வர்ணக்கோலங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்கோங்க. பதினெட்டு வாழு டேஸ் வீடு, வாழு வாழ வீடு இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பத்தொன்பது கற்பூரம், இது வந்து சூடம். கீழ் இருந்து மேல் ஒன்பது சிறிதளவு, இது வந்து கொஞ்சம். பன்னிரெண்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு டேஸ், ஒரு சோறு பதம். அடுத்தது வந்து பதினான்கு தவறு எதிர் சொல், இது வந்து சரி. அடுத்தது வந்து பதினைந்து இறைவன் சந்நிதியில் அனைவரும் டேஸ், அனைவரும் சமம். அடுத்தது பதினேழு உணவு பற்றாக்குறையால் டேஸ் பஞ்சம் நிலவியது, இது வந்து கடும் பஞ்சம் நிலவியது. அடுத்தது இருபத்தி ஒன்று ட்ரை கிளீனிங் தமிழில் டேஸ் சலவை, இது வந்து உலர் சலவை இங்கே போட்டிருக்கோம். சரி, அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு பேசாத கமல்ஹாசனின் படத்திற்கு பெயர் டேஸ் படம், இது வந்து பேசும் படம். அவ்வளவுதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.